இன்னைக்கு நம்மளுடைய வீடியோல மிக முக்கியமான ஒரு விஷயம், மூட நம்பிக்கையின் எல்லைக்கே போன ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். ஆந்திர பிரதேசம் சித்தூர் மாவட்டத்தில் மதனப்பள்ளியில் ஏற்பட்ட இந்த கொடூரமான, இது நரபலி என்று சொல்றாங்க, ஆனா நரபலி கிடையாது, இது கொலை அப்படிதான் சொல்லணும். ஒரு பெற்ற தாய் தகப்பனே தனது குழந்தைகளை, இரண்டு பிள்ளைகளை, 27 வயதும் 22 வயது நிரம்பிய தங்களது இரண்டு பெண்களையும் நரபலி என்ற தங்களது வக்கர மூட நம்பிக்கையினால் கொன்றிருக்கிறார்கள். எப்படி அவங்களுக்கு மனசு வந்திருக்க, அந்த கொஞ்சி விளையாடிய அந்த குழந்தை இரண்டு பெண்களை தன்னுடைய கைகளால் தானே விளையாந்து ஏந்தி பார்த்திருப்பாங்க, எப்படி அவர்களை கொலை செய்யும் அளவுக்கு மனம் வந்தது? என்ன அப்பேற்பட்ட ஒரு வசதி வாய்ப்போடு வாழ வேண்டிய வாழ்க்கை இந்த உலகில் தேவைப்படுகிறது, தனது இரண்டு பெண்களையும் கொன்றுவிட்டு? ஏன் நீங்க செத்துருக்கலாமே, ஏன் நீங்க செத்துனா அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கலாம். அவன் வந்து முதுகுல ஊத்த வேண்டியத வயிற்று கூத்திக்கிட்டு அவன் பொழப்பு நடத்தி தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கான். நல்ல அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அந்த மனுஷன், கல்லூரி முதல்வராக இருக்கிற அந்த அம்மா, நீங்க எல்லாம் என்ன ஒரு பாடத்தை உங்களது குழந்தைகளுக்கு கொடுத்துருக்க முடியும்? நீங்க எல்லாம் எப்படி கொடுத்துருப்பீங்க? இதையெல்லாம் சந்தேகப்பட வைக்கிறது இல்ல. வாங்க இந்த வீடியோ முழுசா பாக்கலாம். இந்த இரண்டு கேடுகட்ட மனிதர்களை பத்தி பாக்கலாம். புருஷோத்தமம் நாயுடு, இவர் பாத்தீங்க அப்படின்னா அரசு மகளிர் கல்லூரியில முதல்வரா இருக்காரு. பத்மஜா அவங்களுடைய மனைவி பாத்தீங்க அப்படின்னா ஒரு தனியார் கல்லூரியில அவங்களும் முதல்வரா வேலை செய்யறாங்க. முதல்வரா, என்ன ஒரு முதல்வரா அவங்க வேலை செஞ்சிருக்க முடியும்? அவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்பதான் புதுசா ஒரு வீடு கட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம எப்பொழுதும் எப்ப பார்த்தாலும் பூஜை அது இது, எப்ப பார்த்தாலுமே அவங்க வீடு பிஸியாவே இருந்ததை வந்து மக்கள் கூற இப்ப வெளியில் வருது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை, அதாவது தோராயமா சொல்லணும்னா 24ஆம் தேதி, ஜனவரி 24ஆம் தேதி காலையில வீட்டுல வந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கு. அலறல் சத்தம் கேட்டவுடனே மக்கள் வந்து அதை எப்பவும் போல பூஜை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் கண்டுக்கல. அவங்களுடைய மூத்த மகள் வந்து அகல்யா, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா 27 வயசு. ரெண்டாவது பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா சாய் திவ்யா, அந்த பொண்ணு பேரு 22 அந்த வயசு, அந்த பொண்ணுக்கு 22 வயசு. இந்த இரண்டு பெண்களை எப்படி கொண்டிருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா, நரபலிங்கிற பேர்ல ரெண்டு பேரையும் நிர்வாணமாக்கி தன்னுடைய பெத்த பிள்ளைகளை எப்படி அந்த ஒரு தகப்பனுக்கு ஒரு அந்த ஒரு எண்ணம் வந்திருக்கும், என்னையா ஒரு செல்வ சிறப்பு மிக்க ஒரு வாழ்க்கை நிர்வாணமாக்கி. அந்த அகல்யாவை பாத்தீங்க அப்படின்னா தாமிர செம்பு சொம்பு வச்சு வாயில அடிச்சு கொண்டிருக்காங்க. தங்களுடைய ரெண்டாவது பிள்ளைய சூளாயுதம் வச்சு வயிற்றுல குத்தி கொண்டிருக்காங்க. இதுக்கப்புறம் ஏதோ தன்னுடைய கல்லூரியில பேசிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு ஏதோ ஒரு ஒரு சக ஆசிரியர்கிட்ட பேசும்போது அவர் என்ன பண்றாரு, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. என்ன அப்படி பண்ணிட்டாங்களே, இவ்வளவு கொடூரமான ஒரு நிகழ்வு நடந்திருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணும். போலீஸ் வரும், போலீஸ் வந்தா அவங்க விட முடியாது எங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ பண்ண. அப்புறம் போலீஸ் விட்டா அப்படியே அடிச்சு கதவெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு உள்ள போயிருக்காங்க. உள்ள போய் அங்க போய் பார்க்கும்போது தான் இரண்டு பெண்களும் நிர்வாணமா பூஜை அறையில எக்கச்சக்கமான சாமானம் பூஜைக்குரிய சாமான்களோடு அங்க அடிச்சு இரண்டு பெண்களும் செத்து போய் கிடந்திருக்காங்க. எங்க பிள்ளைங்க சாகல, அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. மிக செல்வ செழிப்பான வாழ்க்கையும் நீடிய ஆயுளும் பெறதுக்காக நாங்க பூஜை பண்ணிருக்கோம், அவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, எந்திரிச்சு வந்துருவாங்க. என்ன ஒரு மூட நம்பிக்கை, என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு தெய்வ பக்தி. எந்த தெய்வம் தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு நரபலி கொடுத்து நீ வாழடான்னு எந்த தெய்வம் சொல்லியிருக்கும்? அப்படி ஒரு தெய்வம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. சொல்லியிருந்தா அப்படி ஒரு தெய்வம் இருக்கவே முடியாது, இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இது கண்டிப்பா ஒரு நாள்ல திட்டமிட்டு செஞ்சவதா இருக்காது. கொரோனாவில் டைம்ல இந்த லீவுனால பிள்ளைங்கலாம் வீட்டில் இருந்திருக்காங்க. இந்த கிட்டத்தட்ட 6-7-7-8 மாதங்கள்லாம் அவங்க பிளான் பண்ணியிருக்கணும், பிளான் பண்ணியிருப்பாங்க. பிளான் பண்ணிருக்கும் போது கண்டிப்பா தங்களுடைய பிள்ளைங்க கிட்ட அவங்க பிரெயின் வாஷ் பண்ணிருப்பாங்க. ஆனா எனக்கு என்ன சந்தேகம்னா, இவங்க ரெண்டு பேர்த்தையும் யார் அவன் எவன் வந்து பிரெயின் வாஷ் பண்ணிருப்பான்? பிரெயின் வாஷே பண்ணிருந்தாலும் உங்க படிச்ச படிப்பு எங்கயா போச்சு? இப்படி எல்லாம் இந்த காலகட்டங்கள், நீ பார்த்த காலகட்டங்கள் எவனாவது உயிரோடு வந்திருக்கானா?
எவனாவது இது வரைக்கும் செத்தவன் கண் முன்னாடி எவனையாவது பாத்திருக்கியா? இந்த முட்டாள்தனமான நம்பிக்கையை எவன் கொடுத்தான்னு தெரியல. இரண்டு பிள்ளைகளை இழந்துருச்சு இந்த நாடு. இது வெறும் ஆந்திராவத மட்டும் பாக்குறது இல்ல, இந்தியாவுக்கே ஒரு கேவலத்தை உண்டு பண்ணிய ஒரு மூட நம்பிக்கை. படித்தும் இவ்வளவு பெரிய பதறாய் போன இவ்வளவு கேவலமானவர்கள். இது கண்டிப்பா இந்த பிள்ளைங்களை எந்த அளவுக்கு சொல்லியிருந்தா அந்த பிள்ளைங்க சொல்லாம இருந்திருப்பாங்க. அந்த பிள்ளைங்க கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க, யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க, யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்றேன். படிக்கிற பிள்ளைகளே, உங்க பெற்றோரா இருக்கட்டும் ஆசிரியர்கள் யாரு உங்ககிட்ட சொன்னாலும் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்கன்னா சொல்லுங்க. அப்பா சொன்னாங்கன்னா கண்ணு அம்மா கிட்ட சொல்றதுனா சொல்லுங்க. உங்க அம்மா சொன்னாங்கன்னா உங்க அப்பா கிட்ட சொல்லிடாதுன்னா சொல்லுங்க. சொல்லக்கூடாதுன்னு எது சொல்லப்படுதோ அங்கு எது தவறு இருக்கிறது, கண்டிப்பா சொல்லணும். இது போலதான் நிறைய நாட்டுல தவறு நடக்கிறது. சொல்லக்கூடாதுன்னு சொல்லிதான் யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு, யாருக்கும் தெரியாமதான் லஞ்சம் கொடுக்குறான், யாருக்கும் தெரியாமதான் லஞ்சம் வாங்குறான். எப்ப சொல்லக்கூடாதுன்னு எப்ப ஒரு செயல் போகுதோ அங்கதான் தவறு நடக்குது. அப்படி நடந்த ஒரு கேவலமான நிகழ்வு தான் இது. மூட நம்பிக்கையினுடைய எல்லையில போய் நின்றுருக்கு. இரண்டு பிள்ளைகளை இந்த நாடு இழந்திருக்குது. பிள்ளைக்கு சொன்னா தயவு செய்து பெற்றோர்கள் கேளுங்க, இந்த படித்த பிள்ளைகள் எப்படி முட்டாளானாங்கன்னு தெரியல. பட்ட மேற்படிப்பு படிக்கிற அந்த பொண்ணு அகல்யா படிச்சிருக்கா, அவங்களும் என்ன நம்பியிருக்காங்க, திரும்ப உயிர் பெற்று வருவோம், கடைசியா அந்த பிள்ளைங்க எரிச்சு இறந்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மார்டம் எல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஜெயில இருந்துட்டு அவங்க அப்பா அம்மான்னு சொல்றாங்க, எங்க பிள்ளைங்க எரிச்சிடாதீங்க புதைச்சிடாதீங்க, அவங்க இருடு வந்துருவாங்க. என்ன ஒரு கேவலமான ஒரு நிலை பாருங்க. என்ன ஒரு ஒரு இது என்ன சொல்றது, மன நோய், மன பிரம்மை. அப்பையும் இறந்து போய் பிரவேத பரிசோதனை முடிஞ்சு வெளியில் வர பிள்ளையும் பார்த்து அந்த நேரத்தில் எங்க பிள்ளைங்க எரிச்சிடாதீங்க அவங்க உயிரோடு வருவாங்க. ஐயோ, இப்படி பண்ணி என்னையா இந்த உலகத்துல என்னையா பண்ணிட போறீங்க? தாங்க முடியல, அவ்வளவு வேதனை தாங்க. அந்த அள்ளி எடுத்த அந்த கைகளை நீங்களே அடிச்சு கொண்டு இருக்கீங்க. அதுங்க அப்பா சொல்லியிருக்காரு கடைசியா கடைசியா, ஐயோ தப்பு பண்ணிட்டேன், எப்பயா தப்பு பண்ணிட்டேன்னு உனக்கு ஃபீல். அட்லீஸ்ட் அந்த புள்ள கத்தும்போதாவது உனக்கு தோண வேணாம், நாம என்ன ஒரே ஒரு நாள் வாழ்ந்தா கூட போதும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையில்லைன்னு ஒரே அடியில் செத்துருக்காது, அப்ப கூடவா உனக்கு தோணி இருக்காது, காப்பாத்திருக்கலாமே. உங்களுடைய மூட நம்பிக்கையினுடைய எல்லையால இரண்டு என்னென்ன செய்திருப்பார்கள், என்னென்ன நாட்டுக்கு செஞ்சிருப்பாங்க, இந்த ரெண்டு பிள்ளைங்களை கொண்டுட்டீங்களே. அடா பாவிகளா, நாடு இப்பொழுதாவது திருந்தட்டும், நாடு மாறட்டும். தயவு செய்து மூட நம்பிக்கையில் மூழ்கி இனி எந்த ஒரு பிள்ளையும் இறந்து விடக்கூடாது. அப்பப்போ பார்க்குறோம், 6 மாச குழந்தை நரபலி கொடுத்துட்டாங்க, தலைச்ச பிள்ளையை நரபலி கொடுத்துட்டாங்க அப்படின்னு. இவ்வளவு படித்த பிள்ளைகளையும் கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிறப்போ அந்த பிள்ளைகளினுடைய புத்தியும் எங்க போச்சு? ஐயோ, படித்த படிப்பு எங்க போச்சு? படித்தும் பதறாய் போய்விட்டார்களே. படித்ததை தன்னுடைய நிஜ வாழ்க்கையில் பயன்படுத்த தவறிவிட்டார்களே. இந்த வேதனமான சூழ்நிலை உலகத்தில் யாருக்கு நடந்துடக்கூடாது. இனியாவது அரசும் சட்டம் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து இது போன்ற யாரு மோட்டிவேட் பண்றாங்க கண்டுபிடிக்கணும். யாரு மோட்டிவேட் பண்றாங்க? எல்லாமே சரி பண்ணிட முடியும், டாக்டர் இருக்கு. கடுமையான உழைப்பியை நம்பி உழைக்கிறவனுடைய உழைப்பு வீணா போயிடாதா? எல்லாம் எதுவும் ஒரு பூஜையினால கிடைச்சிடும் அப்படின்னா சற்று யோசியுங்கள், சற்று யோசியுங்கள். எதுவுமே விடியறதுக்குள்ள நடந்துடாது, கடின உழைப்பால மட்டும்தான் மாறும். ஆனா இந்த மாதிரி பேராசை ஏற்படும் பொழுது இழந்துதான் இருக்கணும். நீ உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் குற்ற உணர்வு உன்னை அரித்தே கொன்று விடும். தயவு செய்து இதுவே கடைசியாக இருக்கட்டும். இனி இந்த உலகில் ஒரு நரபலியும் நடந்துவிடக் கூடாது.